அந்த போர்டே துருப்பிடிச்சிருக்கும். வல்லபாய் பட்டேல், நேரு, அவங்க படம்லாம் இருக்கும். ஏதோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட முடி வெட்டின்னு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி. எல்லாமே அப்படிதான், மாறுதலுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அது இல்லை. இந்த நாட்டில் தான் குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு, இப்போ இல்லை. நமக்கு சொல்லிக் கொடுத்தவன் நமக்கு குரு என்ற எண்ணம் போச்சு. சார், எண்ணம்ன்றது பள்ளி மட்டும் சொல்லலை, எல்லா இடத்துலையும், ஈவன் ஆஃபீஸ், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ். சார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிற அன்றைக்கு செக்ஷன் ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை சொல்லி கொடுக்குறாரு. நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் தான் நமக்கு யார், குரு. அதெல்லாம் இருந்ததுங்க. செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டால் 40 பேர் வீட்டுக்கு போவோம். அவர் வீட்டில் போய் பூ பழம்லாம் கொடுத்துட்டு வருவோம். மாதம் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் வீட்டில் போய் சும்மா உட்காருவோம். சார், நீ இருந்த மாதிரி இல்லை சார் ஆஃபீஸு, நீ எவ்வளோ ஃபைலு கட கட கடன்னு போடுவேன், பெருமையாக பேசுவோம். இப்போ அப்படி இல்லைங்க. ஆஃபீஸில் உட்காந்தா நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான், மேலே இருக்கிறவனும் மதிக்க மாட்டான். நாம் நம்ம சுப்பீரியர்கிட்ட திட்டு வாங்கின மாதிரி இப்போ திட்ட முடியாது யாரையும். அதில் ஆம்பளைங்களா அது பரவாயில்ல சார், ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டால் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சுது, எப்படியும் ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவான்னு நம்மளே ரெடி ஆகிடுவோம். இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க சாதாரணமே புத்திசாலிங்க. படித்து வேலைக்கு போகிற லேடிஸு ரொம்ப புத்திசாலி. ஒர்க் பிளேஸில் தப்பு பண்ணால் திட்டுறதுக்கு முன்னாடியே அழுவாங்க. அழுகிறவங்களை திட்ட முடியாதுல்ல. என் செக்ரட்டரி ஒன்று இருந்தது, அவ்வளோ தப்பு பண்ணுவாங்க, திட்டலான்னு போனால் ஏற்கனவே அழுவோம். சரி அழுவாதம்மா, இனிமேல் பண்ணாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு நாள் அது பண்ண தப்பில் எனக்கு மெமோ வந்துடுச்சு, டென்ஷன் ஆகிட்டேன், போனேன் அழுது பார்த்தேன், இது செலிபடி ஆகாது, திட்டியே அவனுக்கு கூப்பிட்டேன், நீ ஏன் வர, நீ பேசாமல் பேப்பர் போட்டு போ, தாட் போட்டு பயங்கரமாக திட்டினேன் சார். அதுவரை கம்முன்னு அழுதுனுந்தது. நான் திட்டினவனு என்ன பண்ணிச்சிங்க, முந்தானியத்து வாயில் வச்சுன்னு கதவு தந்து து துன்னு ஓடுது. வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா 2 நாளாக வேலைக்கு வரல. சார், வேண்டாத தெய்வம் இல்லை சார் நான், ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது. அந்தம்மா பாட்டு வீட்டு கஷ்டத்தையும் சேர்த்து வச்சுட்டு இதற்கு காரணம் மேனேஜர் தான் சொல்லிடுச்சு வச்சுங்களேன். நான் எனக்கு முடிஞ்சுது, பிள்ளையார்கிட்டலாம் வேண்டேன், அந்த அம்மாவை எப்படியாவது வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருன்னு. 3வது நாள் வந்தது, வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் இட்டு வந்துச்சு. அவருக்குறான் 6 அடி, ஜிம்முக்கு போவான் பொழுது. என்ன மிஸ்டர், ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன். எனக்கு என்னென்னா, இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம் இழுத்துடலான்னு, ஏன்னா அந்தால நாம் அடிக்க முடியாது. எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போட்டோன்ட்டு நான் என்ன பண்ணேன், இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அப்படின்னா. ஆனால் சார் அவன் சொன்னான், ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீ யாரும் திட்ட. ஒரு ஆம்பளைக்கு தானே சரியான ஆம்பளையோடைய பிரச்சனை. அதே மாதிரி தாங்க, சில இடத்துல அது மாதிரி தான் ஆகும். வாழ்க்கையை அனுபவிச்சு பார்க்கணும் சார். எல்லாமே அப்படி தான். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்றால் நான் மற்றவருக்கு பயன்படும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதெல்லாம் ஒன்று வேணும், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ. வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்வார் சார், அறிவை பற்றி எவ்வளோ சொன்னாரோ அதே மாதிரி தான், நல்லது செய்யறதுல கூட கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்கனார். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்த அற்றாக்கடை. நானும் அவசரப்பட்டிருக்கேன். எத்ராஜி காலேஜ் இருக்குது சென்னையில், ஸ்கூட்டரில் போயின்னு இருந்தேன். நான் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு, செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு, ஒரு பையன் ஹேண்ட்பேக் பிடிக்கணும் வேண்டிட்டாங்க ஸ்கூட்டரில் போயிட்டான். நான் பின்னால் போகிறேன், நம்ம ஹீரோவா நான் துரத்தின்னு போய் அவனை அடிக்கிறதுக்கு. நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட நிறுத்தினான் மாண்டேன், அங்கிள் அங்கிள் என் பேக்கு போயிடுச்சு, என் பேக்கு போயிடுச்சுன்னு. அந்த பேக்கில் வந்துங்க லைப்ரரி கார்டு, எத்ராஜி காலேஜ் ஐடென்டி கார்டு எல்லாம் இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படலை, என் செல்ஃபோன் போயிடுச்சு அங்கிள் அடிச்சு, ஆனால் அதானே உயிரே இருப்பா அதுக்கு. நான் பெரிய புத்தாலி மாதிரி கவலைப்படாதவன், இப்போ போலீஸில் வந்து ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, வா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. தேவையில்லாத வேலை நன்மை செய்கிறேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கிட்டு போனேன், யார் அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. இன்ஸ்பெக்டர் பார்த்தார், என்ன அந்த பொண்ணு சொல்லிச்சு, பேக்கு பிடிக்கின்னு போயிட்டான்னுச்சு. என் பக்கம் திரும்பினார், நீ யார் அப்படின்னார். என்ன அவருக்கு தெரியல, எனக்கு அதுவே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, தெரியலையே இவருக்குன்னு. நீ யார் என்ன, இல்லை சார் நான் தான் கூட்டின்னு. அடுத்த கேள்வி கேட்டா, சார் அப்போ பேக் எடுத்து போன உன் ஃப்ரெண்டு எங்கே போயிருக்கான் அப்படின்னாரு. சார் குப்பிடு வேத்துச்சு எனக்கு,
சார் இல்லை சார் நான் அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் சார் அங்கிள் இருமா இருமா எல்லாம் கூட்டுக்கலவா நீங்கள் உனக்கு தெரியாது ரெண்டு பேர் சேர்ந்து அடிப்பானுங்க ஒருத்த ஓடிடுவான் ஒருத்த வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காத மூடியாக வருவான் அதெல்லாம் எத்தனை பேரை பார்த்துக்குறோன்னு சார் அது வரையும் டிப்டாப்பாக இருந்தான் சார் மூஞ்சி வேத்து கை கட்டி கூனி குறுகி சார் எனக்கு சுகி சிவலாம் பிச்சியா தெரிஞ்சவன் பேர்லாம் சொல்கிறான் பார் சார் நம்ப மாட்டீங்க அரவர் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லி என்னை விட்டாங்க இல்லை ஏதாவது நன்மை செய்யணும் செய்யலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக ஆக்கி கொண்ட பிறகு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் நன்மை செய்ய நீ நல்லா இருப்ப அதான் சும்மா நம்ம வாழ்க்கைக்கு என்னவோ நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோன்றதை முடிவு பண்ணணும் சிரிப்பு என்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தான் சிந்தித்து அதன்படி வாழ வேண்டுமே தவிர சும்மா தமாசா இருந்துட்டு போகிறதுக்கு இது என்ன நம்ம என்ன பஃபுனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கடமை உண்டு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கணும் சார் நான் இந்த இது பக்கத்தில் நம்ம செங்கல்பட்டு மதுராந்தகத்து நடுவில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது சார் எல்லாம் உண்மையான ஆதரவற்ற முதியோர் குழந்தைங்களாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே 60+ கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்காங்க நான் கூட ஏதாவது நன்மை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஊரில் இருக்கும்போது மீட்டிங் இல்லாத ஞாயிற்றுக்கிழமையில் என் சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு கார் எடுத்துக்கிட்டு சண்டே போய் 1 ஹவர் பேசிட்டு வருவேன் காசு வாங்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச சேவை நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா பீரியடில் கூட இ பாஸ் வாங்கிட்டு போய் நான் பேசியிருக்கேன் ஆனால் இப்போ போகிறது இல்லைங்க ஏன்னா நான் போய் அன்றைக்கி பேசினேன் ஒரு 6 மாதம் முன்னாடி அதில் ஒரு பெருவி இப்படின்னாரு போனேன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் அங்கே அவ்வளோதான் கிடைக்கும் ஆசீர்வாதம் பண்ணார் பண்ணிட்டு சொன்னார் நீ வரும்போதுப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காலையில் நீ 1 ஹவர் வந்து பேசுகிறியா பேசிட்டு நீ போன பிறகு நீ பேசுனதெல்லாம் என்ன இருக்குதுன்னு நாங்களாம் நினச்சி பார்த்து நாங்களே பேசிட்டு சிரிப்போம் அப்படின்னு ரொம்ப நன்றிங்க ஐயாங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்னாரு என்னன்னு நீ இஷ்டப்பட்ட நாள் தான் வர உனக்கே தோணுச்சுன்னா வர சரிங்க ஐயாண்ணா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா பேசாமல் நீ எங்களுடைய தங்கிடு அது ஆதரவற்ற முதியோர் இல்லைங்க எங்களுடைய தங்கிடு டெய்லி பேசிக்கலான்னாரு அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட போய் சொன்னேன் அண்ணா மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொடுத்துட்றேன் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் ஏன்னா இவங்க கண்டிஷனாக என்ன அட்மிஷன் போட்டுருவாங்க போல இது நன்றி வணக்கம் எல்லாமே ஒரு மனிதன் என்பவன் எப்படி மனிதனாக மதிக்கப்படுகிறான் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போகாதவன் புண்ணியமூர்த்தி சார் மனிதநேயம் இல்லாதவன் மனிதனா வாழ்க்கையாது ரொம்ப கஷ்டம் சார் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் திண்ணை வச்சு கட்டியிருந்தன்னு ஊர் இது இப்போ எல்லாத்தையும் இடிச்சிட்டோம் ஏன்னா திண்ணை வரவங்க யாராவது வந்தாங்கன்னா காலார உட்கார்றதுக்காகவும் இந்த ஓய்வெடுக்கிறதுக்காக இருந்தது இப்போ நமக்கு அந்த பழக்கமே இல்லை இல்லை யார் சார் ஊரில் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கார அட்ரஸ் கூட நமக்கு தெரியாது அப்படியே போயாச்சு மூலிவாக்கம்னு சென்னையிலங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் 2 பில்டிங் 11 மாடி அதில் ஒன்று உடஞ்சிச்சு இடிஞ்சு விழுந்துருச்சு கேஸ் ஆகிடுச்சு கோர்ட்டு என்ன பண்ணிட்டான் தரமில்லாத கட்டியாது நம்ப மாட்டீங்க அந்த 11 மாடி இந்த 11 22 மாடியில் எத்தனை ஃப்ளாட்டோ அதை வாங்கியிருக்காங்க சார் யாரோ வாங்கியிருக்காங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி வாங்கியிருக்காங்க ஒரு கனவோடு இருக்காங்க ஒரு பெரிய இது காம்பவுண்ட் அது 11 மாடி இடிஞ்சு விழுந்தது அதுவே அது பரவாயில்லன்னு கோர்ட்டு என்ன உத்தரவு பண்ணிச்சு அடுத்த 11 விழும் கண்டிப்பாக அதனால் நீங்களே இடிச்சிருக்கன்னு இடிச்சு அப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கை சார் அது கனவு சார் எத்தனை பேர் அதில் துன்பப்பட்டிருப்பாங்க எவனுக்காவது ஒருத்தனுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லை நம்ப மாட்டீங்க அந்த 2வது 11 மாடியை இடிக்க போகிறாங்க பாம் வச்சு சின்னதாக வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் அடுத்தவன் வீடு எப்படி உடையுதுன்னு பார்க்கறது அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அது கொஞ்சம் டெக்னிக்கல் 3 மணிக்கு நாங்கள் அப்புறம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால 3.5 நாள் ஆயிடுச்சு அது சொல்கிறான் எப்போ தான் இடிப்பீங்க இதை பார்க்கறதுக்கு நான் ஒரு ஹவர் பர்மிஷனில் வந்தேன்னு அவங்க வாங்கினவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்றது இல்லை இப்படி தாங்க நிறைய பேருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது சொந்தக்காரனே நிறைய பேருங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தா நீ வா வராத வந்தால் நல்லா இருன்னு சொல்லிட்டு ஓடிப்பிடும் அவனுக்கு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணியிருந்தேன் என் சொந்தக்காரன் கடைசி நாள் டிச்சார்ஜ் அன்னைக்கு வந்தான் ஒரு காஞ்சி போன சாத்துக்குடி எடுத்துகிட்டு வந்தான்
அதை புரியவே முடியாது, அவ்வளோ காஞ்சிது. வந்து வந்தவுடனே இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திங்க உங்கள் அப்பா வேணாம். ஏங்க என்ன இங்கே கிட்னி திருடுவானுங்களேண்ணா, முடிஞ்சு போச்சு. எது எது மக்கள் பேசுவாங்க சார், ஒன்றும் இல்லை, உங்கள் வாழ்க்கை வளமாக வேண்டுமென்ற ஒரு சௌலபியம்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த 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 பணிவு இருக்கணும், அதுதான் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வளமாகும். அது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருடைய வருத்தம் வாழ்க்கையில் என்னென்னா, நடக்கின்ற மாறுதலுக்கு ஏற்ப தாங்கள் மாறாமல் இருப்பது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். நிறைய பேருக்கு அது வராது. நிறைய பேர் அதான் சொல்லணேன், இந்த பெற்றோர்கள்லாம் குழந்தைங்கக்கிட்ட அதே படம் தான் இன்னும் சொல்லிட்டுக்கிறோம், நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, எங்கள் வயசில் நாங்கள்லாம் செருப்பே போட்டதில்லை, போடாத. சில பேர் ஒரு ஆள் சார், பையன் முடி வெட்டின்னு வரான், அவங்ககிட்ட கேட்குறாரு, என்ன முடி வெட்டுறது எவ்வளோடா அப்படின்னா, பையன் சொன்னால் 300 ரூபாண்ணா. இல்லை இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டானுங்க, அதில் 300 ரூபாண்ணா. 300 ரூபாவா முடி வெட்டுறதுக்கா? நான் அந்த காலத்தில் இது என்ன. அப்புறம் சொல்கிறார், நான் வெட்டுற இடத்துல வெட்டிக்கிட்டானே. அவர் அங்கேயே ஒரு டொக்கு இருக்குது சார், சலூனு, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த கடை, அது நேஷ்னல் சலூன்னு பேர். அந்த போர்டே துருப்பிடிச்சிருக்கோம், வல்லபாய் பட்டேல், நேரு அவங்க படம்லாம் இருக்கும். ஏதோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட முடி வெட்டின்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி. எல்லாமே அப்படிதான், மாறுதலுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அது இல்லை. இந்த நாட்டில் தான் குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு, இப்போ இல்லை. நமக்கு சொல்லிக் கொடுத்தவன் நமக்கு குரு என்ற எண்ணம் போச்சு சார். எண்ணம்ன்றது பள்ளி மட்டும் சொல்லலை, எல்லா இடத்துலையும், ஈவன் ஆஃபீஸ், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வேலை சார் அப்படிங்கிற செக்ஷன் ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை சொல்லிக் கொடுக்குறாரு. நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் தான் நமக்கு யார், குரு. அதெல்லாம் இருந்ததுங்க. செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டா 40 பேர் வீட்டுக்கு போவோம், அவர் வீட்டில் போய் பூ பழம்லாம் கொடுத்துட்டு வருவோம். மாதம் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் வீட்டில் போய் சும்மா உட்காருவோம், சார் நீ இருந்த மாதிரி இல்லை சார் ஆஃபீஸு, நீ எவ்வளோ ஃபைலு கட கட கடன்னு போடுவேன், பெருமையாக பேசுவோம். இப்போ அப்படி இல்லைங்க, ஆஃபீஸில் உட்காந்தா நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான், மேலே இருக்கிறவனும் மதிக்க மாட்டான். நாம் நம்ம சுப்பீரியர்கிட்ட திட்டு வாங்கின மாதிரி இப்போ திட்ட முடியாது யாரையும், அதில் ஆம்பளைங்களாவது பரவாயில்ல சார். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டால் நம்மளுக்கே தெரிஞ்சிடும், இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சுது, எப்படியும் ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவான்னு நம்மளே ரெடி ஆகிடுவோம். இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க சாதாரணமே புத்திசாலி, படித்து வேலைக்கு போகிற லேடிஸும் ரொம்ப புத்திசாலி. ஒர்க் பிளேஸில் தப்பு பண்ணால் திட்டத்துக்கு முன்னாலே அழுவாங்க, அழுகிறவங்களை திட்ட முடியாதுல்ல. என் செக்ரட்டரி ஒன்று இருந்தது, அவ்வளோ தப்பு பண்ணுவாங்க, திட்டலான்னு போனால் ஏற்கனவே அழுவோம், சரி அழுவாதம்மா இனிமேல் பண்ணாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு நாள் அது பண்ண தப்பில் எனக்கு மெமோ வந்துடுச்சு, டென்ஷன் ஆகிட்டேன், போனேன் அழுது பார்த்தேன், இது செலிபடி ஆகாது, திட்டியே அவனுக்கு கூப்பிட்டேன், நீ ஏன் வர, நீ பேசாமல் பேப்பர் போட்டு போ, தாட் புட்டு பயங்கரமாக திட்டினேன் சார். அது வரைக்கும் கம்முன்னு அழுது நின்றுது, நான் திட்டினவுன்னு என்ன பண்ணிச்சிங்க, முந்தானி எத்து வாயில் வச்சுன்னு கதவு தந்து து துன்னு ஓடுது, வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது, அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா 2 நாளாக வேலைக்கு வரல சார், வேண்டாத தெய்வம் இல்லை சார் நான், ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது. அந்தம்மா பாட்டு வீட்டு கஷ்டத்தையும் சேர்த்து வச்சுட்டு இதற்கு காரணம் மேனேஜர் தான் சொல்லிடுச்சு வச்சுங்களேன், நான் எனக்கு முடிஞ்சுது பிள்ளையார்கிட்டலாம் வேண்டேன், அந்த அம்மாவை எப்படியாவது வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருங்க. 3வது நாள் வந்தது, வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் இட்டுனு வந்துச்சு, அவன் இருக்கிறான் 6 அடி, ஜிம்முக்கு போவான் போலருக்குது, என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன், எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம்மு இழுத்துடலான்னு, ஏன்னா அந்தால நாம் அடிக்க முடியாது, எவனோ ஒருத்தன் அஷ்டு போட்டோன்ட்டு நான் என்ன பண்ணேன், இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அப்படின்னா, ஆனால் சார் அவன் சொன்னான், ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது, என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீ யாரு திட்ட திட்ட, ஒரு ஆம்பளைக்கு தானே சரியா, ஆம்பளையோடைய பிரச்சனை. அதே மாதிரி தாங்க சில இடத்துல, அது மாதிரி தான் ஆகும், வாழ்க்கையை அனுபவிச்சு பார்க்கணும் சார். வாழ்க்கையில் இப்போவே இன்பமாக இருக்கணும்னா வாழ்க்கை போர் அடிச்சிடும், 200 வருஷம் சார் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உடம்பு ஃபிட்டு, ஒரு முறை தலைவலி கூட வந்ததில்ல 200 வருஷம், ஆமையாடா நீ வாழ்க்கைனா ஜுரம் வரும் இல்லை, இந்த டைஃபாய்டு வரும், எல்லாம் வரும்,
அதெல்லாம் சமாளிக்கணும், அதுதான் வாழ்க்கை. இந்த ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் சார், ஆண்கள் பெரிய பதவியில் இருந்தால் தப்பில்லை சார். இந்த ஆம்பளைங்க உச்ச பதவியில் இருந்தால் வச்சிங்களா, அவங்களுக்கு வந்து இல்லை ஆண் பெண் எல்லாரையும் சகஜமாக அரவணைச்சிட்டு போயிடுவான். இந்த லேடிஸில் டாப் மோஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப கவலைப்படணும். எங்கள் என் ஆஃபீஸ் ஒரு சிஇஓ வந்தாங்க லேடி, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியல ஆண்களை பிடிக்கவே பிடிக்காது, டெய்லி திட்டம் மொத்தத்தில் திட்டம், யாராவது ஒருத்தன் தம்பு போனால் இல்லை ஜென்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க 10 பைசா பிரயோஜனம் இல்லை வேஸ்ட் அப்படின்னும். சார் என்றைக்காவது ஒரு நாள் திட்டுவாங்கன்னா பரவாயில்ல சார், டெய்லி ஆஃபீஸுக்கு போகலாமா வானாமான்னு இருக்கும். அதாவது ஆம்பளை ஆஃபீஸராக இருந்தால் வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம், எங்கள் மேனேஜர் திட்டாரு, சிஓ திட்டாரு அப்படின்னு. லேடி ஆஃபீஸரில் வீட்டில் வந்து சொல்லவும் முடியாது எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு, அது ரிஸ்க்கு. நாளைக்கு நாளை நீங்கள் நம்ம சண்டையில் ஒய்ஃபே அதிகமாக பேசினா வச்சிங்களா, என்ன கட்டின புருஷனை இப்படி பேசுகிறியேன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் திட்டுறா வாங்கிக்கிறேன், எனக்கு தாலி கட்டினவன் நான் திட்டக்கூடாதான். ஒரு நாள் கெட்டு கதையில் அந்த அம்மா சிஓட அம்மா ஹஸ்பண்ட் வந்தார், நான் தான் என்ன இருந்தாலும் கேட்டுடலான்னு அவர்கிட்ட போயிட்டு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, வீட்டில் நீங்கள் மேடத்தை ரொம்ப திட்டுறீங்க போல், உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை அந்த அம்மா எங்ககிட்ட காமிக்கிறாங்க சார் அப்படின்னு. அவர் அடப்பாவீங்களா, இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு இருந்தேன், உங்ககிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணுறதால தான் வீட்டில் அவள் என்ன திட்டுறான்னு, அந்த அம்மா எல்லா ஆம்பளையும் திட்டுது, வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, அந்த அம்மாவுக்கு நான் தான் பெஸ்ட்டு ஸ்டாஃபு, மாறிட்டோம். என்ன இருந்தாலும் என்ன சார் ஆஃபீஸரே திட்டாங்க பரவாயில்ல, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிடும். அன்றைக்கி போனேன் லேட்டு, மேடம் ஒன்று கூப்பிட்டாங்கண்ணா பரவாயில்ல, நேராக உள்ளே போனேன், என்ன இருந்தாலும் அவங்க லேடி சார் வாட் ஆன் தச்சு அப்படின்னு மேம், இந்த சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம், முடிஞ்சு போச்சு ரியல்லி. எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருக்காரு, அந்தாலும் வீட்லேயே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக க்ளோஸு. அப்படி தான் வாழ்க்கை அமையவில்லை என்றால் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் வரும் சார், மாற்றங்கள் வரும் வரணும், ஆனால் எந்த காலத்தில் இப்போ நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்தில் திருக்கோயில் உள்ளே போனால் தஞ்சாவூர்லேருந்து சொல்கிறேன், நம்முடைய பண்பாட்டின் உச்சம் இங்கே தான் இருக்குது, 1000 வருடங்கள் உலக அதிசயமாக, இதெல்லாம் நம்ம பண்பாடு இப்போ மாறிப்போச்சு சார். மங்கள நாணய இல்லை, கோயிலில் போனால் மங்களவாத்தியம்னு சொல்லுவாங்க நாதஸ்வரம், நீங்கள் எந்த கரண்ட் ஆஃப் ஆனாலும் அந்த சத்தத்தை நிறுத்த முடியாது இல்லையா, இப்போ மாறிடுச்சு. மெட்ராஸ்லாம் நிறைய கோயிலுங்க இல்லை எலக்ட்ரானிக் ட்ரம் வச்சுக்கிறான், அது பயமுத்தம் பாருங்க, ரொம்ப அமைதியாக கும்பிட ஆரம்பிக்கும் போது டொம்பு டொம்பு டொம்புன்னு ஹார்ட் அட்டாக்கே வரும். அன்றைக்கி எங்கள் தெருவில் இருக்கிற கோயில் மூடிட்டாங்க, நைட்டு 11 மணிக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுவே அடிக்க ஆரம்பிச்சிச்சு, தெருஜனங்கள்லாம் போய் நின்றுந்தோம், என்ன பண்ணுறது தெரியல, போலீஸுக்கு சொல்கிறதா ஃபயர் சர்வீஸுக்கு சொல்கிறதான்னு. கூட்டத்தில் மட்டும் ஒருத்தர் சொன்னான், தசம அறங்காவலர் கூப்பிட்டு அவர் தான் எப்படி பூட்டு உடைக்கிறது நல்லா தெரியணும், எல்லாம் மாறிடுச்சு சார். எதுவாக இருந்தாலும் சரிங்க, உடை எவ்வளோ மாறியிருக்கு, மாறிடுச்சு. தமிழருடைய பண்பாடு வேட்டி சேலை, இப்போ நம்ம வந்து மரபுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் பண்பாடை மாற்றவில்லை. நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, பண்பாடை மாற்றுறது சார் பேண்ட்டு போட்டுக்கிறோம், ஏன் வேட்டி, பஸ்ஸில் போகிறோம் ஓடி போய் ரன்னிங்கில் ஏறுறோம் டூ வீலர் ஓட்டுறோம், வேட்டி பிடிச்சினே இருக்க முடியாது. இப்போ எனக்கு கூட நான் எந்த காலத்தில் வேட்டி கட்டினதில்லை, வேட்டி கட்டிக்கிட்டு பாயிண்ட்டு விட்டுட்டு எதுக்கு பிரச்சனை, ஆனால் மரபுகள் மாறக்கூடாது, பண்பாடு மாறக்கூடாது. நிறைய இந்த பர்முடாஸ்னு ஒன்று சார், அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அது வீட்டில் போட்டுக்குது, நிறைய ஜென்ஸுக்கு அது தெரியவே இல்லை. அன்றைக்கி ஊருக்கு கோயம்புத்தூருக்கு போகிறேன், ஒரு ஆள் பர்முடாஸோடு வராரு, அப்படியே அப்பர் பர்த்துக்கு ஏறுறான் டே. லேடிஸும் அப்படி தான் சார், அவங்களும் நம்மளை மாதிரியே வேலைக்கு போகிறாங்க, சுடிதார் போட்டுக்கோ ஜீன்ஸ் போட்டுக்கோ எல்லாம் போட்டுக்கோ. இந்த லெக்கின்ஸ்னு ஒன்று, அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார். அன்றைக்கி மவுண்ட் ரோடில் ஒரு குண்டம்மா லெக்கின்ஸ் போட்டுன்னு அவங்க ஹஸ்பண்டு கூட பைக்கில் ரெண்டு பக்கமும் கால் போட்டு முன்னால் போகுது, பின்னால் ஸ்கூட்டர் ஓட்டும் போது பயமாக இருக்குது, எப்போ கிழியும் எங்கே கிழியும் ஒன்றும் தெரியல. அன்றைக்கி என் சொந்தக்கார கல்யாணங்க, சொந்தக்கார பொண்ணு ஒன்று ஜாக்கெட் போட்டுக்குது, நல்ல பட்டு போடுவேன் நல்ல ஜாக்கெட்டு, ஆனால் முன்பக்கம் மட்டும்தான் ஜாக்கெட்டு, பின்னலைங்க பிள்ளையார் அப்படியே எம்ப்ராய்டரி, எம்ப்ராய்டரி நடுவில் முதுகு தெரியுது, ஆனால் பிள்ளையார் அழகாக இருந்தது இல்லை. என் பிள்ளையாரை பார்த்தோன்னா பழக்க தோஷத்தில் என்ன பண்ண, கொட்டு போட்டுன்னு ஒரு ரெண்டு தோப்புக்காரனை போட்டு முன்னால் மூஞ்சி பக்கம் போய் பார்த்து, என்னம்மா ஜாக்கெட்டுண்ணே நல்லா இருக்கா அங்கிள், என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் மீரா எவ்வளோம்மா வெள்ளண்ணே 35000 ரூபா இருந்துச்சு,
விருந்தோமலை மாற்றிட்டோம் சார். ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கிறது, எப்படி விருந்தோமல் ஒரு காலத்தில் இருந்தது, வாங்க இன்னைக்கு காலையில் காக்கா கத்திச்சு நீங்கள் தான் வருவீங்கன்னு தெரியும், அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. என் சொந்த அத்தை வீட்டுக்கு போகிறேன், என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன்றாங்க, அரை அவர் பேசுனாங்க சார். அதுக்கப்புறம் தான் டீ கொடுத்தாங்க, அதுவும் அது என்ன க்ரீன் டீ. உங்களுக்கு க்ரீன் டீ பிடிக்கும், ஆனால் வரவனுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியணும், கேட்கணும்ல. வலுக்கட்டாயமாக க்ரீன் டீங்க சிலவே கிடையாது, வெறும் சுடுதண்ணி, அதுவும் மட்டமான தூள் வாங்கியிருக்காங்க, எந்த வருஷத்தில் வாங்கினாங்கன்னு தெரியல. அதை இது பண்ணி இது பண்ணால் ஒரு மப்பு வாசனை வந்தது, ரொம்ப ஆட்ட முடியாது, கிழிஞ்சிரும் உள்ளிய. ஏன்னா கம்மி ரேட்டுக்கு வாங்கினது. யாருக்காவது க்ரீன் டீ கொடுக்கும்னாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கங்க, க்ரீன் டீ பிடிக்குமா, இல்லைன்னா வெறும் தண்ணி குத்துருங்க. இது ஒரு தண்டனை மாதிரி ஆயிடுச்சு. நான் புறப்படுறேன் தேனை, கேட்டை சாத்திட்டு போப்பா, இல்லைன்னா திருநாயெல்லாம் உள்ளே வருதுன்னு. விருந்தோமல் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. மாறி போனது ஒன்றே ஒன்று, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, அவனுக்கு ஏதாவது துன்பம்னா பிரச்சனை வெளியிலன்னு பார்க்குறான். முதல்ல நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னென்னு பாருங்கள், அதுலேயே பாதி உங்களுக்கு சுகமாயிடும். ஒரு புறா கூண்டு கட்டிச்சு, கூண்டு கட்டிச்சு, ஆனால் அதுக்கே தெரியுது கூண்டு ஸ்மெல் வருது, கழிச்சிச்சு. வேற ஒரு மரத்துக்கு போய் ஒரு கூண்டு கட்டிச்சு, கூடு கட்டுது ஸ்மெல்லு வருது, கழிச்சிச்சு. கொஞ்சம் தூரம் போய் அதே தான், புறாக்கு தாங்க முடியல. மூத்த புறா அதான் சீனியர் புறா கிட்ட கேட்டது, நான் கூடு கட்டுறேன் ஆனால் நான் தெரிக்கிது என்னன்னு தெரியலன்னு. அப்போ அந்த சீனியர் புறா சொல்லித்தான், நீ உன் உடம்புல தண்ணி பட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு. மறந்துட்டேன்ச்சான், ஸ்மெல்லு கூடுல இல்லை, உங்ககிட்டருந்து இருக்குது, அதை முதல்ல மாற்றுன்னு. அதான் உண்மை, பிரச்சனை நம்மக்கிட்டே இருக்குது, அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம்.